வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். நான் இப்போ வந்து தக்காளி சாம்பார் பண்ணியிருக்கிறேன். பருப்பு இல்லாத இது சாம்பார், இது தக்காளி போட்டு தான் நான் செஞ்சுருக்கேன். ரொம்ப ருசியாக இருக்கும். இது எவ்வளோ சாப்பிட்டாலும் அது வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல தோணும், அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி சாம்பார் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நான் குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். இவருங்க பச்சை மிளகாய் நான் சீனி போட்டிருக்கேன். ஆனால் கொஞ்சம் தள்ளி நின்று இது பண்ணுங்கன்னா வெடிக்கும். நல்லா சீனி போட்டிருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வணக்கணும். ரெண்டு மாதிரி சீனி போட்டிங்கன்னா வெடிக்காது. கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுது. இவருங்க இந்த டைமில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துருங்க. இதையும் வதக்குங்க. அப்புறம் தக்காளி, தக்காளி ஒரு பெரிய தக்காளி, ஒரு 4 தக்காளி சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு 3 பேருக்கு சேர்ந்தாப்பில் நான் செய்கிறேன் தக்காளி சாம்பார். பருப்பு இதில் பருப்பே சேர்க்க போகிறதில்லை. இதை வச்சு தான் நான் சாம்பார் பண்ண போகிறேன். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். ரொம்ப வதங்க தேவையில்லை, சும்மா அப்படி போட்டு 2 பிரட்டிட்டால் போதும். உப்பு கல்லுப்பு சேர்க்குறேன். அப்புறம் சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், அந்த பச்சை மிளகாவும் இந்த சாம்பார் பொடி தான் காரம், அந்த காரம் தான் இந்த குழம்புக்கு. அப்புறம் பெருங்காயம், கெட்டி பெருங்காயம் போடுறேன். மஞ்சப்பொடி போட்டு இதை நல்லா கலந்து விடணும். தண்ணி ரொம்ப இல்லை, 1 டம்ளர். இந்த 1 டம்ளருக்கும் கம்மியாக தான் நான் விட்டுருக்கேன். இதை மூடி போட்டு ஒரு 5 விசில் விடணும். க்ளோஸ் பண்ணிட்டேன், இப்போ விசில் வைக்கிறேன். இது 5 விசில் வரணும். ஏற்கனவே நான் வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக தான் விட்டுருக்கேன், 1 டம்ளர் கூட நான் ஃபுல்லாக விடலை. ஆல்ரெடி தக்காளியில் தண்ணி இருக்குது, அது கொஞ்சம் தண்ணி விடும். அந்த தண்ணி விட்டு தான் குழம்பு பண்ணணும். இது வந்து இட்லிக்கு ஏற்ற சைட் டிஷ், இட்லி தோசைக்கு செமையாக இருக்கும். இது 5 விசில் வரட்டும். 5 விசில் வந்துடுது. நான் வந்து அந்த ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டேன். பாருங்க நல்லா வெந்துடுது. இந்த டைமில் என்ன பண்ணணும், இந்த தண்ணியை இருத்துடணும். இந்த தக்காளி இது இருக்குது பாருங்க, பச்சை மிளகாய் தக்காளி போட்டிருக்கேன் பாருங்க, அது அந்த விழுதை தனியாக எடுத்துட்டு ஆற வச்சு மிக்சியில் அடிக்கணும். பாருங்க அந்த குக்கர்லேருந்து இந்த தண்ணி தனியாக விழுது, தனியாக நான் பிரிச்சுட்டேன். இந்த விழுதை நல்லா ஆறட்டும். ஆறினவுடனே மிக்சியில் பேஸ்ட் மாதிரி இதை அரைச்சிக்கணும். கடாயை அடுப்பில் வச்சுட்டேன், எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுது. கடுகு போடுறேன். அப்படியே அது கூட உளுந்தம்பருப்பு நான் சேர்க்கிறேன். இந்த டைம்ல தூள் பெருங்காயம் சேர்க்கறது தான் சேர்த்துருங்க. நான் ஏற்கனவே நான் போட்டு பெருங்காயை கட்டி போட்டு தான் நான் வேக வச்சுருக்கேன், அதனால் நான் அதை சேர்க்கலை. இந்த பருப்பு செவந்து வருது பாருங்கள். இந்த டைமில் அந்த தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணுறேன்.
தண்ணி கொதி வருது பாருங்க. இந்த டைம்ல அரைச்சி வச்சுக்கிறத இதுல சேர்த்துடணும். கொஞ்சம் தண்ணி விட்டு கூட இந்த மிக்சி ஜார்ல கொஞ்சம் தண்ணி விட்டு குலுக்கி அப்பட ஊத்திக்கலாம். இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணுங்க, உப்பு செக் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி தக்காளி வேக வைக்கும் போது உப்பு போட்டேன். உப்பு சரியா இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிட்டு நீங்க இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்கறதா கூட சேர்த்துக்கலாம். கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துடுது. இந்த டைம்ல கொத்தமல்லி, அவ்வளவுதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். சூப்பரான தக்காளி சாம்பார் ரெடி ஆயிடுது. நான் இட்லி எடுத்துன்னு வந்திருக்கேன். இந்த பாருங்க, சாஃப்டா இருக்கு பாருங்க இட்லி. இந்த இட்லிக்கு இந்த சாம்பாரை விடுறேன். எவ்வளவு சாப்பிட்டாலும் எத்தனை சாப்பிட்டோம்னே தெரியாது, அது பாட்டு போயிட்டே இருக்கும் உள்ள. சூப்பரான தக்காளி சாம்பார் ரெடி ஆயிடுது. இது பருப்புலாம் போட தேவையில்லை, சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.